முத்தம் கொடுத்துரு, ஜெயசி ஃபேமிலிக்கு முத்தம் கொடுத்துருங்க. என் சைடு யாருமே இல்லைல்ல, அதான் கொஞ்சம் அர்த்தமா இருக்கு. எல்லாரும் இருந்து எப்படி நடத்த வேண்டிய ஃபங்க்ஷன் தெரியுமா இதெல்லாம்? சரித்ராவோட இந்த அழகியோட ஞானஸ்தானம், பேர்தே, அது இதுன்னு குடும்பமாக சேர்ந்து கொண்டாட வேண்டிய நிகழ்வுகள், பட் யாருமே இல்லாமல் நடக்குது. ஹாய் ஜெய்ஸ் ஃபேமிலி, நான் உங்கள் பிரகன். ஸோ காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம பாப்பாவுக்கு பேப்டிசம் ஜெய்ஸ் ஃபேமிலி, அதாவது ஞானஸ்தானம் கிறிஸ்டின்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். எங்கே அப்படின்னா, ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன், நம்மளோட தரகுலத்தில் தான் பாப்பாவுக்கு வந்து பேப்டிசம் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஸ்னேகாவோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க, அவங்க எங்கள் மாமியார் வீட்டில் இருக்காங்க, அண்ட் அம்மா வந்து இப்போ தரகுலத்தில் இருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் கெட் ரெடி வித் மீலாம் இது வரைக்கும் எதுக்குமே போட்டது கிடையாது, பட் ரொம்ப நாள் கழித்து ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸுக்கு கிளம்ப போகிறோமே, சரி எப்படி கிளம்பலாம், என்ன மாதிரி காஸ்ட்யூம்ஸ் போடுறோம், நம்ம ஜெய்ஸ் ஃபேமிலியில் காட்டலாம் அப்படின்ட்டு தான். மற்றபடி உடனே இது அவங்கள பார்த்து காப்பி, இவங்கள பார்த்து காப்பி அப்படின்னு கமெண்ட்ஸில் கதறாதீங்க. இங்கே யாருமே யாரையும் பார்த்து காப்பி அடிக்காமல் இல்லை, கண்டென்ட்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா மாறி 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 தான். அதான் யோகி பாபு சொன்ன மாதிரி, ஒரு தோசையை அப்படி போட்டால் இந்த தோசை, இந்த தோசைனா அப்படி தோசை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துலேயுமே எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு நம்ம கெட் ரெடி வித் மீ வந்து பண்ண போகிறோம் ஜெய்ஸ் ஃபேமிலி. என்னோட காஸ்ட்யூம் என்ன, ஸ்னேகா காஸ்ட்யூம் என்ன, அண்ட் அம்மா வந்து அங்கே தான் இருக்காங்களா, ஸோ அவங்க டெய்லி இப்போ கெட் ரெடி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க சேனலில். அவங்க இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கெட் ரெடி வித் மீலாம் போடுறாங்க. ஸோ அவங்க இன்றைக்கி உள்ளதை போட்டாலும் போடுவாங்க. அண்ட் பாப்பாவுக்கு வந்து நம்ம இப்போ திருவிழாவுக்கு போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கோம், அதை போட போகிறோம். அண்ட் பேப்டிசமுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து ஒயிட் கலர் கவுன் தான் போடுவாங்க, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கவுன் யார் எடுத்து கொடுப்பான்னா, சரித்ராவோட ஞானத்தாய், அதாவது இந்த பேப்டிசம்ல வந்து ஒரு ரெண்டு பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் அப்படின்னு வைப்பாங்க, சொந்தத்துல இருந்து ஒரு ரெண்டு பேரை வைக்கணும். ஸோ அப்படி நம்ம ரெண்டு பேரை வச்சிருந்து அவங்களுக்கு சாரி எடுத்து கொடுத்தது வந்து நம்ம பட்டு சாரி ஷாப்பிங்ல போட்டிருப்போம். வெரோனிகா அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் தான் நமக்கு வந்து பாப்பாவுக்கு ஞானத்தாய் ஞான தகுப்பங்களா இருக்காங்களா. ஸோ அவங்களுக்கும் அவங்க தான் பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துரணும், இந்த பேப்டிசமுக்கு அவங்க தான் எடுக்கணும். ஸோ இப்போ அவங்க கவுன் எடுத்து வச்சுட்டு அங்கே தருவத்தில் இருக்காங்க, பாப்பாவை நம்ம அங்கே தான் போய் கெட் ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து நானும் ஸ்னேகா மட்டும் கெட் ரெடி பண்ணுற இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஜெய்ஸ் ஃபேமிலி. ஸோ நாளைக்கு வந்து அந்த பேப்டிசம் வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வரும், நாங்கள் அங்கே ஊரில் போய் ஃபன் பண்ணுறது பேப்டிசம் கொடுக்குறதுலாம் உங்களுக்கு நாளைக்கு வரும். அதுக்கப்புறம் பாப்பாவோட பர்த்டே வீடியோ உங்களுக்கு வரும் ஜெய்ஸ் ஃபேமிலி. ஸோ தொடர்ந்து உங்களை லவ் அண்ட் சப்போர்ட் இதே மாதிரி கொடுத்துட்டே இருங்க. அண்ட் பாப்பாவுக்கு நீங்கள் விஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு வீடியோ எடுத்து எனக்கு எனக்கு இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்கள், நான் அதை அப்படியே நம்ம விளாகில் உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிரகன், எதில் சென்ட் பண்ணணும்னு தெரியல கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் இன்ஸ்டாவில் எனக்கு அனுப்பலாம், சரிங்களா? இதான் அம்மா ரூமு, அம்மா ரூம் ரொம்ப நாள் பூட்டி இருந்துச்சா, ஸோ இதை நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுதான் ஜெய்ஸ் ஃபேமிலி என்னோட காஸ்ட்யூம், அழகாக அயன் பண்ணி தொங்க விட்டேன். ஒயிட் கலர் ஃபேண்ட்டு, ப்ளூ கலர் ஷர்ட்டு, இதில் ஒரு ஒரு நல்ல ஒரு டிசைனர் மாதிரி வரும், இந்த டிசைன் நல்லா இருந்துச்சு. ஸோ காலையிலே அயன் பண்ணிட்டோம், அயன் பண்ணி ரெடியாக வச்சிட்டேன். கரெக்டாக போன வீடியோவில் சொன்ன மாதிரி பாப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நீ காலில் தான் போனோம், காலில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க இழப்பெல்லாம் கம்மியாகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் மட்டும் 7 நாளைக்கு கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் கொடுங்க க்யூர் ஆயிரும் அப்படின்னு சொன்னோன்னே, இப்படி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது டாக்டர் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு தான் இப்போ வந்திருக்கோம். ஸோ ஒன்றும் இஷ்யூ இல்லை, பாப்பாவை மட்டும் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கங்க, அலர்ஜி வராத மாதிரி பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டுட்ருக்கீங்க பிரகன், அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்னு, அது எல்லாத்தையுமே நான் ஒன்று ஒன்றா நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு எதுவும் அப்படி தெரிஞ்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள், எதுனாலும் ஷேர் பண்ணுங்கள் ஜெய்ஸ் ஃபேமிலி, என்னோட ஜெய்ஸ் ஃபேமிலி நீங்கள். ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பாக கேட்பேன். பாப்பாவே நம்ம ட்ரெஸ் போடாமல் நான் வீடியோ எடுக்க மாட்டேன், அது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க, இனிமேல் நான் அதை பண்ண மாட்டேன் ஜெய்ஸ் ஃபேமிலி, ஓகேங்களா? உங்களுக்காக அண்ட் எனக்காக அண்ட் பாப்பாவுக்காக, சரி ஓகே. இப்போ நம்ம இதைத்தான் மேட்ச் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்னேகா வந்து சாரி கட்டிகிட்ருக்கா, அவள் கட்டின உடனே அவள் என்ன சாரி கட்டுறா அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் என்னோடய அவுட்ஃபிட்டுக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன். கீழே வந்து அந்த ஃபேண்ட் பாருங்கள், ஒயிட் கலர் ஃபேண்ட்டு, அப்படி அந்த அயன் பண்ணி அந்த என்ன சாரி ஆஷ் கலர் ஃபேண்ட் வந்து நல்லா ஃபிட்டாக வச்சுருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஃபிட். ஆக்சுவலாக நம்ம நான் கடையில் எடுக்கிறதா எனக்கு அவ்வளோவா லூஸாக இருக்கும், பட் இது எனக்கு கரெக்டாக எனக்காகவே தச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு சொல்லி. ஸோ மேலே வந்து இன்னொரு ஷர்ட் போடல, ஏன்னா பாப்பாவை நான் தான் கவனிச்சிக்கணுமா. நான் இப்போ ஷர்ட்டை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஞானஸ்தானத்துக்குள்ள அந்த ஷர்ட் வந்து நாளாக உடஞ்சிரும். சகாய் ப்ளூ ஜூமிங்
நம்ம அழகி மேடம் வந்து ரெடி ஆயிட்டாங்க. ஸோ இதுதான் ஸ்னேகாவோட அவுட்ஃபிட். எதுக்கான அவுட்ஃபிட்? சரித்ராவோட ஞானஸ்தானத்துக்கான அவுட்ஃபிட் அதுதான். ஸோ சாரி பார்த்துக்கோங்க, இதே சாரி தான் அம்மாவும் கச்சிருப்பாங்க, ஞானத்தானும் இதே சாரி தான் கச்சிருப்பாங்க. கொஞ்சம் தள்ளிக்கணுமா? சரி, தள்ளிட்டா? தள்ளிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் தள்ளணுமா? கொஞ்சம் தள்ளிக்கணுமாங்க. என்ன என்னெல்லாம் போட்டிருக்கீங்க? இன்னைக்கு நிறைய நகை போட்டிருக்கீங்க போல, நிறைய நகை வச்சிருக்கீங்களா போல. ஆமா ஆமா, ஏன் உருட்டுற இருக்கிறதே நாலு நகை. அதுலயே நீ சரி ஃபேஸ்க்கு என்னெல்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்க? உங்க கெட் ரெடி வித் மீல ஒண்ணு இல்ல, டோனர், மாய்ஸ்சரைசர், அப்புறம் வெளியே வெயில்ல போறனால சன். ஆக்சுவலா இந்த டோனர் மாய்ஸ்சரைசர் என்னன்னு எனக்கு தெரியாது, சோ நீங்க சொல்லாம இருக்கலாம். நீங்க சொல்லி வேஸ்ட் தான். என்னங்க கருத்து தானங்க? அப்படிக்கு கேக்கீங்க. இருக்கு இந்த சாரி பிடிச்சிருந்தா கீழே மறக்காம ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க. நம்ம வந்து இந்த சாரியை வந்து ஃபர்ஸ்ட் நைட்டே நான் இது பண்ணி போட்டுறேன். அயன் பண்ணி விடுறமா? அயன் தப்பு பண்ணிட்டேன். 2000 years later. So guys, நம்ம வந்து இப்போ ஃபைனலி ஒரு வழியா தரவுளத்துக்கு திருவிழாக்கு. அண்ணம்மா எதுக்குமா? அப்பா vlogஏ பேச கூடாதா? மோய் என்ன மோய் மோய், சரித்ராவோட அவுட்ஃபிட் தான் ஜேஸ் ஃபேமிலி. திருவிழா அவுட்ஃபிட் வந்து இந்த க்ரீன். ஏன்னா எல்லாரும் வந்து ரெட் கலர் வந்து பர்த்டேக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜேஸ் ஃபேமிலி பாரு, ஜேஸ் ஃபேமிலிக்கு ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லிரு சரித்து. ஹாய் சரித்து, ஹாய் சொல்லிரு. ஹாய் சொல்லு. ஹாய் முத்தம் முடிக்காக்கும் காய்ஸ், உங்களுக்கு முத்தம் முடிக்கா காய்ஸ். சரித்து ஹாய் சொல்லிரு. ஹாய் ஹாய் முத்தம் கொடுத்துரு, ஜெயசி ஃபேமிலிக்கு முத்தம் கொடுத்துருங்க. கொடுத்தாச்சு. ஸோ என்னோட இதான் ஷர்ட், இதை ஃபுல்லாக காட்ட முடியலைங்க பாருங்க, போட்டு கசக்கி எடுத்துருவான். அதனால தான் உள்ளே போட முடியல, ஃபுல்லாக நான் வச்சு வச்சு பாப்பாவை பார்த்துருக்கனால தான் இந்த ஷர்ட் போடுற வீடியோனால எடுக்க முடியல ஜெயசி ஃபேமிலி. ஸோ இப்போ கிளம்பிட்டோம், நேராக நம்ம தரவுளத்துக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பேப்டிசம் வீடியோவை காட்டுறேன். வாங்க, டைம் ஆயிடுச்சு. அண்ட் மத்தியானம் சாப்பாட்டுக்கு பக்கெட் பிரியாணி வாங்கியிருக்கோம், மட்டன் பிரியாணியும் ஒரு ஃபுல் கிரில் வாங்கியிருக்கோம். ஏன்னா வளர்த்தம்மா எல்லாருமே அங்கே தான் சாப்பிடணுமா, ஸோ அதுக்கு வாங்கி வச்சிருக்கேன். இனி நம்ம ஊருக்கு போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக ஃபங்க்ஷனுக்கு. சரி குட்டிமா, கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு குட்டிமா, சட்டை போச்சு. இப்போ நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம், ஊருக்கு வந்துட்டு இப்போ தான் மேடம் டேகே கிழிக்கா, சேரியில் உள்ள டேகை. மணி 2 ஆகிட்டு ஜேஸ் ஃபேமிலி, நமக்கு 4 மணிக்கு ஃபங்க்ஷனு. இனிமே சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த உப்புனா வயிறோட நேராக ஃபங்க்ஷனுக்கு ஓடணும். ஃபங்க்ஷன் ஸ்னேகா ஃபங்க்ஷன் தானே ஸ்னேகா ஃபங்க்ஷன். உனக்கு என்ன வருது அதை சொல்லு. கஷ்டமாக இருக்குது ஜிஸ் ஃபேமிலி லைட்டா. ஸ்னேகா சைடு எல்லாரும் வராங்க. அது கஷ்டமாக இருக்கா? என் சைடு யாருமே இல்லை. இல்லை அதான் கொஞ்சம் அர்த்தமாக இருக்கு. எல்லாரும் இருந்து எப்படி நடத்த வேண்டிய ஃபங்க்ஷன் தெரியுமா? இதெல்லாம் சரித்ராவோட இந்த அழகியோட ஞானஸ்தானம் பேர்தே அது இதுன்னு குடும்பமாக சேர்ந்து கொண்டாட வேண்டிய நிகழ்வுகள், பட் யாருமே இல்லாமல் நடக்குது. எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும், அவ்வளோதான். எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். வா வா வா, வந்துட்டு போ. எனக்காச்சு கொஞ்சமாச்சு ஃபீல் ஆகுது, சில பேருக்கு அது கூட ஆக மாட்டேங்க. ஆ டோரை திறந்து வாங்கிக்கோ. Yeah.
மாத்தா மாத்தா மாத்தா